நான் உலகத்தில் எவ்வளோ சிறந்த அறிவாளி தெரியுமா நான் என்னவெல்லாம் படிச்சிருக்கேன் தெரியுமா நான் கம்பராமாயணம் எப்படிலாம் தகையில் பத்தாயிரம் பாட்டு மனப்பாடமாக சொல்லுவேன் தெரியுமா அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் பெருமை இல்லை நீ பத்தாயிரம் பாட்டு மனப்பாடம் பண்ணி கடைசியில் என்ன செய்வேன் ஒரு செல்ஃபோனை தட்டி விட்டு மொத்த மரியாதையும் போயிடும் நீ மனப்பாடம் பண்ணி என்ன பண்ணுறது நாற்பத்தஞ்சு ஆண்டு காலமாக கட்டி காத்த இமேஜ் ஒரே ஒரு செல்போனை தட்டி விட்டு போச்சே புத்தகம் படித்த அறிவு வருமா வராது அறிவு வந்தால் நல்லது வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை காரணம் அறிவால் ஒரு பயனும் இல்லை இந்த நாட்டில் பேராசிரியர் சொல்லித்தான் நான் நீலமணி படித்தேன் நீலமணி இருக்காரா அவர் இந்த இருக்காரு உழைத்தால் உயரலாம் உழைத்தால் உயரலாம் சரி யார் உழைத்தால் யார் உயரலாம் தட்டினால் திறப்பாராம் தாராள கடவுள் தட்டுங்கள் திறக்கப்படும் எல்லாம் கேட்டிருக்க தட்டினால் திறப்பாராம் தாராள கடவுள் சாத்தி வைப்பானேன் என்ன வர வேண்டும் என்ன வர வேண்டும் என்று கேட்டார் கடவுள் என்ன வர வேண்டும் என்று கேட்டார் கடவுள் இது தெரியாத நீர் என்ன கடவுள் இது நீலமணி ஃப்ரீவர்ஸ் நடத்த அமெரிக்கல் ரச்சனை நடத்த வந்து என்னுடைய பேராசிரியர் நீலமணின்னு ஒருத்தர் இருக்காரா இதை போல் ஃப்ரீவர்ஸ் எழுதிருக்காரு நான் என் கல்லூரியிலேருந்து கிளம்பி நேராக புத்தக கடைக்கு போய் அண்ணம்பதிப்பு போய் நீலமணி கவிதைகளை வாங்குகிறேன் அப்போ கல்லூரி புத்தகங்களை பற்றி அரசியல் பற்றி படிக்க வேண்டிய எழுத்தாளர்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்துச்சு இன்றைய பள்ளிக்கூடம் கல்லூரி இதை பற்றி பேசுதா அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய இடமாயிருது ஒன்றே ஒன்று ஒரே ஒரு முடிவு எடுத்துருக்கேன் நீங்கள் எப்படியும் எல்லாரும் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போக போகிறீங்க ஏதோ ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு போக போகிறீங்க பெரும்பாலும் பொக்கே வாங்குறீங்க ஒரு பூங்கொத்து அப்படி இல்லை கல்யாணத்துக்கு போனால் ஒரு ஆறு கப்பும் சாசரும் இருக்க ஒரு செட்டு வாங்கி கொடுப்பீங்க அப்படி இல்லை ஒரு கிடையாரம் வாங்கி கொடுப்பீங்க அது ஏற்கனவே உங்களுக்கு வந்த கிடையாரமாக இருக்கும் அந்த கெடியாரத்தை பிரிச்சுட்டு இன்னொரு பேர் நான் அப்படி தான் கொடுக்குறேன் எனக்கு என் கல்யாணத்துக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு பதினாலு வருஷம் ஆச்சு இன்னும் வச்சிருக்கேன் கிடிகாரமும் கப்பன் சாஸ்திரம் என்ன ஆனால் நான் என்ன செய்யறேன்னா கப்பன் சாஸ்திரோட சேர்த்து ஒரு புத்தகம் கொடுக்குறேன் அதை தான் சொல்ல வந்தேன் ஏதாவது ஒரு புத்தகம் அவன் படிப்பானா படிக்கலையா படிக்காதானா அதை பற்றி யோசிக்காதீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுத்துருங்க அந்த புத்தகம் கிடைக்கும் சம்பந்தப்பட்டால் படிக்கலைன்னா பரவாயில்ல உங்கள்கிட்ட பெற்றுக்கொண்ட ஆள் படிக்கலைன்னா பரவாயில்ல அந்த புத்தகம் தனக்குரிய வாசகளை தேர்ந்தெடுக்கும் அவங்ககிட்ட போய் சேர அந்த புத்தகம் யாரோ ஒருத்தையும் படிக்க ஆரம்பிக்கும் அந்த புத்தகம் காத்துக்கிட்டு இருக்கேன் தனக்குரிய ஆளுக்காக யாராவது ஒருத்தன் வந்து நம்மளை திறக்க மாட்டானு நான் அந்த அண்ணா நூலகத்தை நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கு பார்த்தீங்களா அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து பிரமாதமான நூலகம் சிங்கப்பூர் நூலகத்துடைய அடிப்படையாக வச்சு திறக்கப்பட்ட நூலகம் அப்புறம் எடுத்துல கொஞ்ச காலம் அது வந்து அதை மூடுவதற்கான எல்லா முயற்சியும் இருந்துச்சு அப்புறம் முடியாமல் தொடர்ந்து வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ அந்த நூலகத்தில் ஒரு பிரச்சனை என்னன்னா எந்த நூலையும் நீங்கள் வெளியே எடுத்து போக முடியாது அந்த லைப்ரரி பேர் ரெஃபரன்ஸ் லைப்ரரி இத்தனை மாடிக்கு புத்தகம் வச்சு இத்தனை மாடிக்கு கட்டணம் கட்டி இவ்வளோ புத்தகம் வச்சு அந்த புத்தகத்தை நீங்கள் உள்ள போய் உட்காந்து படிக்க முடியும் வெளியே எடுத்துட முடியாது நான் அந்த நூலகத்தை சொல்லிட்டு வந்தேன் தயவு புத்தகத்தை வெளியே விடுங்க ஒரு புத்தகம் இருந்து வெளியே போயிட்டு வரங்கிறது மூச்சு காற்று உள்ளே எழுத்து வெளியே போகிற மாதிரி புத்தகம் உள்ளேவா இருக்குது வெளியே போய் போய் வர வேண்டாமா நூலகத்தை விட்டு அப்படிங்கிறது சரிதான் சார் அது என்ன சார் அது ஏற்கனவே மூடாம இருந்துச்சு அப்படின்னு ஒரு சாதாரணமாக பதில் சொன்னார் வச்சுங்களேன் அந்த மாதிரி ஒரு புத்தகம் அதுக்குரிய ஆள் காத்துக்கிட்டு இருக்கோம் வாசுப்பா மாணிக்கத்துடைய திருக்குறள் உரைநடையில் ஆயிரத்தி முந்நூறு பெருக்குற படிக்கும்போது வாசுப்பா மாணிக்கம் என்பவர் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஆளாக இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் படித்ததில்லை வாசுப்பா மாணிக்கத்தை படிக்கப் போகும்பொழுது திருக்குறள் போலவே ஏழு சீரில் ஒன்னே முக்கால் அடியில் ஒரு உரைநடை அவ்வளவு அடர்த்தியாக ஒன்று எழுத முடியுமான ஆச்சரியமாக இருக்குது எவ்வளவு யோசிச்சிருக்காங்க எவ்வளவு படிச்சிருக்காங்க அந்த வாசுபா மாணிக்க பற்றி எழுதுறக்கு அவர் அவர் வைஸ் சான்சலர் அவர் 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 எழுதிருக்கன்னு சொல்கிறது பக்கத்தில் இன்னொரு புத்தகம் எடுக்கிறேன் தேவனைய பாவனர் எழுதின புத்தகம் சொல்ல ஒன்று இருக்குது நம்ம பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரபரப்பாக காரில் வந்து இறங்குவான் அவன் வந்து இறங்கும் தெரியும் ஒன்று சமூகத்துக்கு பயன் இல்லாதவே உடனே அவன் வந்து விறுவிறு நடந்து போவான் கூடவே ரெண்டு பேர் தள்ளு 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 தள்ளுன்னு அண்ணன் தள்ளிட்டே போவாங்க ஒரு ரெண்டு பேர் காரில் நின்றுவான் கூட ரெண்டு பேர் அண்ணன் 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 அண்ணே தள்ளிட்டே போவாங்க உள்ளே போனால் அவர் உள்ள போவார் ஒரு வேலையாக போகும்போது தள்ளி போன ஒருத்தர் வந்து வாசலில் நின்றுவான் அண்ணன் தான் உள்ளே போவார் அந்த அயோக்கிய காரியத்தை பண்ணுறதுக்கு இப்போ உள்ளே போகிற அண்ணன் ஒருத்தர் ஆணி வேர் அடுத்த ஒருத்தர் ஏன்னா வேரின் வகைகள் தமிழில் என்னவெல்லாம் இருக்குதுன்னு எழுதுறாரு வேறு என்னென்ன வகை இருக்குதுன்னா வேர் வந்து ஒன்று ஆணி வேறான் தேவனாய் போனது சொல்ல ஆராய்ச்சி தமிழில் என்ன சொல்லலாம் இருக்குதுன்னு எழுதுறாரு ஒன்று ஆணி வேறான் ஆணி வேருக்கு பக்கத்தில் இருக்க வேர் இல்லையா அதுக்கு பேர் பக்க அந்த பக்க இருந்து கீழே போகிறதுக்கு பேர் சல்லி வேர் இப்போ யாராவது நீங்கள் புரியறதுக்கு என்ன செய்யணும்னா காரில் இறங்கி அன்னை வரார் அண்ணே வர்றான்னு தள்ளி விட்டான் பாருங்கள் அவன்லாம் சல்லி வேர் போய் அரை வாசலில் நின்னாம் பாருங்கள் அவன் பக்க வேறு உள்ளே போய் அரிக்கத்தனம் பண்ணாமல் பாருங்கள் அவன் வந்து ஆணி வேர் அதனால தான் அந்த வெளியே நிற்கிற பயில நம்ம சல்லி பயங்கரம் இவன் சல்லி வேர் போல் இவனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணன் இல்லாட்டினா அவனை தள்ளி விட்டுறலாம் இவன் ஒன்றும் தனியாக ஒன்றும் செயல்பட மாட்டான் அதனால அந்த சல்லி வேர் சொல்லு அந்த சொல்லு தான் அந்த சல்லி பயங்கிற சொல்லு சல்லி பயங்கிற மோசமான சொல்லு இல்லை வேர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா வேரில் நாலு வகை இருக்குங்கிறாரு வேரில் நாலு நான் வந்து அரசியல் பேசாதீங்கன்னு சொல்ல போடுறாங்கன்னு நினச்சேன் வேரில் நாலு வகை இருக்குது ஒன்று வேறு இன்னொன்று கிழங்கு மூணாவது பூண்டு இதெல்லாம் வேறு தானே அப்போ தேவன தேவனைய பாவனர் படிக்கும்போதே நான் வந்து ஜான் சுந்தரதுனால் நகல் இசைக்கலைஞன் படிக்கிறேன் நகல் இசைக்கலைஞ வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் நகலிசைக்கலைஞன் என்பது என்னென்னா நம்ம லைட் மியூசிக் கேட்குறோம் இல்லையா இல்லை கல்யாணங்களில் திருவிழாக்களில் கச்சேரிகளில் பாடுறாங்கள்ல லைட் மியூசிக்கு இளையராஜாவுடைய பாட்டை ரகுமானுடைய பாட்டை அனிருத் பாட்டை பாடுறாங்க அதை நகல் எடுத்து இவங்க மேடையில் பாடுறதுனால அவங்க நகல் இசைக்கலைஞர் ஒருத்தர் பேர் வச்சுருக்கார் புத்தகத்துக்கு அந்த நகலிசை கலைஞன்கிற புத்தகம் தேவநாய பாவனரை படிக்கிற அதே ஆச்சரியத்தோடையும் சுவாரஸ்யத்தோடையும் நான் ஒரு பக்கம் நகலிசை கலைஞன் படிக்கிறேன் நகசை நகலிசை கலைஞன் என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா ஒரு புத்தகம் மொத்தமும் ஒரு மேடை கச்சேரி நடத்துபவர்களை அவர்கள் மேடையில் நடக்கிற காமெடிகளை அவர்களுடைய சொந்த வாழ்க்கையை அவர்கள் அவருடைய மனைவிமார்களும் கணவன்மார்களும் எப்படி நடத்துகிறாங்க கச்சேரி முடிஞ்சு அவங்க என்ன செய்கிறாங்க கச்சேரி கிடைக்கலைன்னா அவங்க என்ன ஆவாங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறத பற்றியே விரிவாக பேசுது அந்த புத்தகம் ஒருத்தர் வீட்டில் இருக்கார் அவர் பேஸ் கிட்டார் வாசிக்கிறவர் பேஸ் கிட்டார் வாசிக்கிறவர் கிட்டார் வாசிக்கலாம் வச்சுக்கோங்க குழப்பமாக இருக்கும் பேஸ் கிட்டார்னால் அது என்ன கிட்டார் குழப்பம் ஒரு சாதாரண கிட்டார் வாசிக்கிறவர் அவர் வீட்டில் வந்து மனைவி சொல்கிறாங்க என்ன எப்போ பார்த்தாலும் சும்மா கச்சேரி கச்சேரி போயிட்டு ராத்திரி மூணு மணி நாலு மணிக்கு வர்றீங்க மாத வருமானம் என்ன உறுதியான்னு தெரியல அப்படின்னோன்னா அந்த வீட்டில் உட்காந்துருந்த மாமியார் வந்து வீட்டோட மாமியாராக இருக்குது அந்த அம்மா மறு மனைவியுடைய தாய் வந்து ஆமா அம்மாப்பிள்ள பாருங்கள் என் பொண்ணும் பத்து வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கா நீங்கள் இவர் பெரிய இசைக்கலைஞர் பெரிய ஆர்வம் கொண்டவர் அவ்வளோ பிரமாதமாக கிட்டார் வாசிக்கிறவர் ஆனால் பொண்டாட்டி மாமியாரும் சொல்கிற அறிவுரே கேட்க முடியல வீட்டில் கடுப்பில் கிளம்பி வெளியே வந்து வாசலுக்கு பெட்டிக்கடையில் நின்றுக்கிட்டு நின்னா கதை நூலாசிரியர் வர்றாரு வந்து என்னென்ன ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னா சும்மாரியா நான் பாட்டு கொழுங்காக அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் மாச்சம் வாங்கியிருந்தேன் எல்லாம் இந்த பயில பா இந்த இவன் இவன் பாட்டை கேட்டதுனால வந்தது என் வாழ்க்கையை கெடுத்துட்டான் அப்படின்னு மேலே கேட்டார் மேலே காமிச்சா வரிசையாக குங்குதம் தூங்குது எல்லாத்துலேயும் வந்து கை வச்சுக்கிட்டு இளையராஜா வந்து ராகதேவன் உட்காந்துரு இவன் பாட்டை கேட்டதுனால வந்ததுன்னு திட்டுறாரு திட்டங்க சரி சரி வாங்கண்ணே வாங்கினேன் அப்படின்னா இப்போ அவர் யார் அந்த கிட்டாரிஸ்ட் அப்படின்னா அவர் இத்தனை இடத்துல இவ்வளோ பிரமாதமாக இப்படிலாம் வாசிக்கிறவர் அப்படின்னு அவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி முடித்துட்டு அவர் என்ன செய்கிறாரு பாடகர்கள் மோசமாக பாடுதான் அவர் கிட்டார் வாசிக்க போக மாட்டார் கிட்டாரை வச்சுட்டு எரிஞ்சு வந்துருவார் அண்ணே என்ன அவன் கொஞ்சம் முன்னே பின்ன பாடுறான் போயிட்டு போகிறான் இருங்களை அப்படின்னே என்ன அவன் சுதியிலே பாடமாட்டிங்கன்னா சுதியில் பாடாத சூத்துக்கு பின்னாடி உட்காந்து வாசிக்கிறக்கா கிட்டார் பிடிச்சேண்ணா அதெல்லாம் வாசிக்க முடியாதுன்னாங்கிறார் அவ்வளோ கோவக்காரராக இருக்கார் ஆனால் காலம் போக போக எல்லா சமரசங்களுக்கும் ஆளாகிறார் ரோஸ் கலர் சட்டை போட்டவங்க பின்னாடி தான் வாசிக்கிறாரு டேக்கு போய் வாசிக்கிறாரு மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு போய் வாசிக்கிறாரு ஆனால் வந்து அவர் நினைச்சதா ஒரு திருத்தம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லைட் மியூசிக் காலம் முடிஞ்சுக்கிட்டே வருது ட்ராக்கை போட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க ஒருத்தவரை கூப்பிட்றான் வாங்க வாசிக்கலாம் ஒரு கல்யாணம்னு இவர் வந்து எட்நூறுரூவா சொல்கிறாரு அவன் வந்து சொல்கிறான் ஆனே ஆள் தேவையில்லை சும்மா ட்ராக் போட்டு கருவிக்கு மாதிரி நாங்கள் பாடிடுவோம் சும்மா இருக்கீங்களே நீங்கள் கூப்பிட்றேன் வாங்க ஒரு நானூறுவா தரேன்னு கூப்பிட்டு போகிறான் இவர் சும்மா தானே போகிறோம் நினச்சி போகிறாரு சரின்ட்டு போய் அங்கே போய் அந்த கல்யாண வீட்டில் யாரும் எதுவும் கேட்க தேறா இல்லை இவர் வீடு உட்காந்து பாடுறாரு வழக்கம் போல் ஒருத்தன் சுதி இல்லாமல் பாடுறான் இவன் நேராக பின்னாடி கூடக்கூடாதுனா தள்ளி உட்காந்துட்டு ஒரு வாசிக்கிறாரு தள்ளி உட்காந்து வாசி வச்சு முடிச்சிட்டு கிளம்பி வரும்போது பார்த்தா அவன் முந்நூறுவா தான் கொடுக்குறான் அந்தாள் முந்நூறுவா வாங்கிட்டு திருப்பி வரும்போது யோசிச்சு பார்க்கறாரு அவன் வந்து ஒரு அம்மா ஓடர் உட்காந்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு இவனுக்கு பொருட்டாவே மதிக்காமல் இந்த கிட்டா இஸ்ட்டை ஒரு முந்நூறுவா கொடுக்குது கொடுத்து அனுப்புற போங்க போங்கன்னு அனுப்புகிறான் இவர் வெளியே வந்து யோசிக்கிறாரு நம்ம சிறப்பாக மனம் மகிழும்படியாக மன திருப்தி தர்ற மாதிரி வாசிச்சிருந்தாலும் பரவாயில்ல ஒரு இசைக்கலைஞனுக்கு அதுதான் முக்கியம் முந்நூறுவா இரநூறுவா கூட வாங்கிட்டு போயிடலாம் ஊருக்கு அதுவும் வாசிக்கலை ஒழுங்காகவும் நடக்கலை கச்சேரி பேசினதே நானூறுபா அதுலேயும் நூறுரூவா குறைச்சு கொடுக்குறானே இவனை விடக்கூடாது அப்படி திருப்பி உள்ளே போகிறாரு உள்ளே போனால் மீண்டும் அவன் அந்த பெண்ணும் அவனும்மா பேசி சிரித்து மகிழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க நிற்கிற தோற்றம் பேசுகிற இது எதுவுமே நல்லதாக தோணலை அவருக்கு சரி இவங்க கிட்டே போய் என்னத்தை கேட்க போகிறோம் அப்படின்ட்டு திரும்பி மறுபடியும் கேட்க மனம் இல்லாமல் திரும்பி வந்து பஸ்ஸுக்கு வந்து நின்றுறாரு கிட்ட தூக்கிட்டு வந்து நின்னால் ஸ்ருதி அப்படின்னு எழுதின ஒரு பஸ்ஸு வந்து நிற்கிது அந்த ஸ்ருத்தின்னு எழுதின பஸ்ஸு வந்து இவருக்கு ரொம்ப ஆசுவாசப்படுத்துது பரவாயில்ல சுருதினு எழுதியருக்கு இந்த பஸ்ஸில் ஏறிடுவோம் அப்படின்னு ஏறினா உள்ளே வந்து கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் நிறைஞ்சிருக்காங்க ஏறுனா பாட்டில் வந்து அது வந்து ஒரு மாதிரி உட்கடன் டு அந்த மாதிரி கோயம்புத்தூர் ஏரியாவில் போகிற ஒரு பஸ்ஸு பஸ்ஸு மொத்தமும் வந்து குத்து பாட்டாக போட்டு அடித்து நிமித்துறாங்க பயிலு பூரா உற்சாகமாக இருக்காங்க கல்லூரி மாணவர்கள் பூரா இவரால் தாங்க முடியல இருந்தாலும் பரவாயில்ல அது ஒரு தானே பரவாயில்லன்னு கேட்டுக்கிட்டே வர்றாரு கேட்டுக்கிட்டே வரும்போது கண்ணுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறாரு கண்ணு டிக்கெட் எடுத்து போகும்போது இவர் மெதுவாக வந்து என்ன ஸ்ருதின்னு எழுதியிருந்தீங்க ஸ்ருதி பேதம் போல இருக்கே அப்படிங்கிறாரு அந்த கண்டக்டருக்கு ஸ்ருதியும் தெரியல ஸ்ருதி பேதமும் தெரில ஆ அப்படி கடந்து போயிடுறான் அவன் டிக்கெட் டிக்கெட்டுன்ட்டு இவரால் பொறுக்க முடியல அப்போது ஒரு பாட்டு வருது அந்த பாட்டில் கோரஸில் வந்து ஃபுல்லாக வந்து பாடிட்டு அந்த ஸ்லேட்டு முதுகு காரி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அதை பாட்டை பாட்டு அது நடுவில் வந்து லேக்காங்கம்மா லேக்காகங்கொய்யா அப்படின்னு பாட்டு வருது கோரஸ் வருது மொத்தமாக லேகா லேக்காங்கொய்யா என்ன அதுக்கு மேலே தாங்க முடியல டேய் ஒன்று பஸ்ஸை நிறுத்த அல்லது பாட்டு நிறுத்துங்கிறாரு ஸ்ட்ராங்காக பஸ்ஸு பிரேக் அடித்து நிற்கிது ஒரு கத்தனை கத்தில் கெட் ட்ரைவர் திரும்பி என்னங்கிறான் என்னடா பாடுறாங்க கெட்ட வார்த்தையை திரும்பி போட்டு பாடுறாங்கடா ஊரே கேட்டு வர்றீங்களேடாங்கிறார் அவர் திருப்பி பாடின வரையும் யோசிச்சு பார்க்குறாரு டிரைவர் அதுக்குள்ளே எங்கள் நின்று காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து யோ லேடிஸ் இருக்க பஸ்ஸுக்குள்ளே தண்ணியை போட்டு தரார் பண்ணுறியா அப்படின்ட்டு டக்குன்னு கையை அவட்டக்கி அவர் மூக்கில் குத்துறான் அவர் வயசான ஒரு படியில் உருண்டு கீழே விழுந்துறாரு விழுந்தால் மறுபடியும் வந்து பஸ்ஸு கிளம்புது இவர் கீழே விழுந்தவருடைய அந்த புல்லின் வாசனை அவருக்கு மூக்கில் படுது கிளம்புற பஸ்ஸில் இளையராஜா என்ன என்ன கனவு கண்டா யோன்னு பாடிக்கிட்டே பஸ்ஸு போகுது எந்திரிச்சு உட்காந்து பஸ்ஸை பார்க்குறாரு ஒரு அத்தியாயம் முடியுது இது நகலிசை கலைக்கணுடைய ஒரு அத்தியாயம் இந்த கிட்டாரிஸ்ட் போல் அந்த நூல் முழுமைக்கும் ஒவ்வொரு லைட் மியூசிக் பா பாடகர்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு இளையராஜாவாக முயற்சி பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் வருவர்களுக்கு என்ன மேடை அமையுதுங்கிற வாய்ப்பு இருக்கு இல்லை ஏற் ஏற்படுத்தப்பட்ட வாய்ப்பு என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு தமிழில் வந்த ட்ரிபியூட் இளையராஜாங்கிற புக்குனால் அது நகலிசை கலைக்கன் தான் அந்த பாட்டில் இளையராஜாவை இப்படி எப்படி திட்ட சாரி இந்த புத்தகத்தில் இளையராஜாவை இப்படி எப்படி திட்டலை திட்டாத கெட்ட வரதில்லை ஆனால் திட்டுறது பூரா என்னென்னா அன்பால் திட்டதாகவே இருக்குது ஒரு ஆள்னால ஒரு எவ்வளோ பெரிய கோஷ்டி கிளம்பி வந்திருக்காங்க இசைக்கு அவன் நோக்கம் பூரா ஒரே ஒரு பாட்டு பாடுறது பின்னணி இசை நேரடியாக ஒரே ஒரு பாட்டுக்கு வாசிச்சிடுறது ஏதோ ஒரு இசைக்கருவியை அப்படின்னு இவ்வளோ பெரிய ஆளை சேர்ந்திருக்காங்க இல்லைங்கிறது ட்ரிபுட் இளையராஜானா நான் வந்து நகலிசை கலைஞன் தான் சொல்லுவேன் அப்போ ஒரே நேரத்தில் தேவநேய பாவனர் படிக்கும் பொழுது நகலிசை கலைஞனும் படிக்கிற வாய்ப்பு வரும் இது ரெண்டு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த புத்தகம் தானே படிக்காதீங்க எந்த புத்தகத்தையும் படிச்சுருங்க இப்போ ஐயா தேவேந்திர பூதி அவர்கள் வந்து சிறப்பாக வந்து இணை ஆணையராக இருக்கார் இந்த புத்தகம்லாம் படித்தார் தம்பி வந்து விஜயபிரபாரன் வந்து கம்பராமாயணலாம் சொன்னார் என்னை கேட்டீங்கன்னா அப்படி எதையுமே தனிப்பட்ட ஒன்று சொல்ல வராது நான் ஒரு பக்கம் தேவநாய் பவனரும் மறுபக்க நாவலர் நெடுஞ்சலின் இந்த பக்கம் நகரிசை கலைஞனும் அந்த பக்கம் சிதம்பரம் அவர்களும் நான் சிக்கன புறம் அதனால் குறிப்பிட்டு ஒன்று பேச்சுன்னு நல்லா தடுமாறிடுவேன் நான் பள்ளிக்கூட வாத்தியாராகவே முடியாது நல்லா சொல்லுவேன் பள்ளிக்கூட வாத்தியார் யாராக ஆக முடியும்னா ஒரே புத்தகத்தை வருஷம் புறம் திருப்பி திரும்பி படிக்கிற முடியும் தான் பள்ளிக்கூட வாத்தியாராக முடியும் நீங்கள் நிறைய படி தொடர்ந்து வேறு வேறு படிச்சிங்கன்னா பள்ளிக்கூட ஆக முடியாது அப்படித்தான் பாலச்சந்திரன் சொல்லிக்காடுன்னு ஒரு கவிஞர் எழுதுன சிதம்பரம் புத்தகம் கே வி சைலஜா மொழிபெயர்த்துருந்தாங்க இப்போவும் யாராவது ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்கன்னா தெரிஞ்சாலும் அப்போதும் புத்தகம் பரிந்துரைக்கிறதே இல்லை யாருக்குமே காரணம் நம்ம பிரமாதம் நினைக்கிறது அவனுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும் நம்ம ரொம்ப சாதாரணம் நினைக்கிறது அவனுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதெல்லாம் ஆள் ஆளுக்கு மாறுபடுறது காதலி போல் அந்த காதலி அழகாக பார்க்குறத அவன் கண் கொண்டு பார்க்கணும் பார்த்தாதான் தெரியும் எல்லாருக்கும் அழகியாக இருக்க போகிறது இல்லை அதனால நான் யார் புத்தகம் கேட்டாலும் சிரிச்சிட்டு நல்லா அகலமாக சத்யராஜ் மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு திரும்பி போயிடுவேன் நான் கூட நமக்கு புத்தகம் சொல்லி தேவையில்லாமல் நம்ம இல்லாத பொழுது நம்மளை திட்டுவானுன்னு ஆனால் அப்போ அதை மீறி இருக்கார கட்டாயப்பிடி சொல்லுவேன் நான் பாலச்சந்திரன் சொல்லிக்காடு சிதம்பரம் நோய்களை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் திரும்ப திரும்ப மம்மூட்டி அவர் எழுதின மூன்றாம் பிரிகளை சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் பாலச்சந்திரன் சொல்லிக்காடுடைய புத்தகம் போல மம்மூட்டி வந்து மூன்றாம் பிரிகள் புத்தகம் மலையாளத்தில் இருந்தார் மம்மூட்டி வந்து ஒரு பெரிய கார் பிரியர் இப்போ வந்து நமக்கு வந்து பன்னாட்டு கம்பெனிகள் வந்ததுனால ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பல்வேறு கார்கள் நமக்கே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி அந்த காரெல்லாம் இம்போர்ட் பண்ணணும் இறக்குமதி பண்ணணும் அப்போவே இறக்குமதி பண்ணி வெளிநாட்டு கார் தான் வச்சுருப்பாரு அதன் காரணமாகவே பூரா அவரே ஓட்டுவார் தமிழ் படங்கள் அப்பப்போ நடிப்பார் தமிழ் படத்துக்கு நடிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோரும் ரொம்ப லேட்டாக மெதுவாக தம் மலையில் படங்கள் போல காலையில் தயாராக மாட்டாங்கல்ல வட பிடிப்புக்கு அப்போ மம்முட்டி ரொம்ப கட்டுப்படிப்பார் எல்லாரையும் நான் இங்கேருந்து ஒம்பது மணி நேரம் காரை ஓட்டிட்டு வரேன் நீங்கள்லாம் எனக்கு என்னென்னு காலை ஒம்பது மணிக்கு வரீங்க அப்படின்னு திட்டுவார் சிட்னா அவர் வந்து டேரக்டர் சொல்லுவார் நான் செல்லுமணி ஆர்கே செல்லுமணி ஒரு நேரடியாக சொல்லி கேட்டிருக்கேன் நீங்கள் ஏன் சார் காரை ஓட்டுறீங்க டிரைவர் ஓட்ட சொல்லி உட்காந்து வர வேண்டியதானே அப்படிங்கிறார் உடனே மம்முட்டி சொல்லுவார் டிரைவர் ஓட்டுறாக்க அறுபது லட்சம் ரூபாய் கார் வாங்கி வச்சிருக்கேன் நான் ஓட்டுறது தான் வாங்கினேன் அப்போ பலம் சும்மா இருங்க நீங்கள் ஆசைப்பட்டு தான் வந்திருக்கீங்க அப்படிப்பார் அவர் மாதிரி கார் ஓட்டுறவர் ராத்திரியெல்லாம் அவர் ஓட்டுறவர் அப்படி அவருடைய ஆரம்பகால நடிகனாக எஸ்டாப்ஷ் ஆயாச்சு மெகா ஸ்டார் ஆகிட்டார் கேரளாவில் அப்படி ஒரு ராத்திரியில் கேரளாவில் போய்கிட்ருக்கும் இருக்கும்போது ஒரு கருத்த மெலிதான உருவம் ஒன்று கை காட்டுது இத்தாப்பில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்க பாடம் என்னென்னா ராத்திரியில் ஆள் இல்லாத சாலையில் ஒத்த கை காமிச்சா நிப்பாட்டாத முடிஞ்சால் அவனை அடித்து தூக்கிட்டு போயிருங்கிறதான் மம்முட்டி அந்த பாடத்தை படித்ததுனால கடந்துடுறாரு கடக்கும் பொழுது அந்த சின்னதை விளக்கு வெளிச்ச பட்டு போகுது பொழுது அவருக்கு தெரியுது ரொம்ப ஒடிசலாக ரொம்ப பாவமாக ஒரு கிழவனாக இருக்கிறாரேன்னு யோசிக்கிறதுக்குள்ளே அந்த வண்டி ஒரு முக்கால் கிலோமீட்டர் போயிடுது இல்லை அவன் ஒன்றும் பாதகமாக முடியாது எதுக்கு கை நீட்டினான்னு தெரியல அந்த கலவன சொல்லி அந்த காரை திருப்பி ரிவர்ஸ் எடுத்து வர்றாரு வந்தால் அந்த கலவராக அங்கேயே நிற்கிறாரு என்ன ஏங்குறாரு இல்லை என் பேத்திக்கு பிரசவம் இடுப்பு வலி வந்துருச்சு வண்டி ஒன்றுமே கிடைக்கலப்பா அவருக்கு மம்முட்டியை ஸ்ட்ரைக் ஆகலை ஏன்னா அவர் கவனம் பூரா வந்து பேத்தி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதெல்லாம் இருக்குது சரி வாங்க கூ தூக்குங்க அப்படின்னா மம்முட்டியும் அந்த கிழ உள்ளுக்குள்ளே போய் ஒரு ஒரு முந்நூறு இரநூறு மீட்டர் உள்ளே போய் அந்த பொண்ணை வண்டியில் ஏற்றி கொண்டு போனால் பக்கத்தில் இருக்க ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்குள்ளே மெயின் ரோடை விட்டு வலது பக்கம் திரும்பி கொண்டு போய் இறக்கி விட்டு கொண்டு போய் இறக்கி விட்டால் அந்த ராத்திரியில் இடுப்பொலியில் அலறிக்கிட்டு இருக்க ஒரு பெண்ணுங்கிறதுனால மருத்துவமனையில் இருக்க தாதிகளுக்கும் கார் கார் ஓட்டிக்கிட்டு தான் வந்தாங்கிற கவனமில்லை ஸ்ட்ரெச்சர் அவசரமாக கொண்டு வர பேஷண்ட் தூக்கி கா வச்சு அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த கிழமனார் போக போன திரும்பினவர் ஒரு விஷயம் திரும்பி தம்பிங்கிறாரு மம்முட்டி என்னங்கிறாரு இந்தா வச்சுக்க டீ குடிக்கன்னு கொடுக்குறாரு மம்முட்டி கையில் வாங்குறாரு வாங்கிட்டு மம்முட்டிக்கு இப்போ ஒரு பிரச்சனை என்னென்னா வந்து அவர் காசு கொடுத்ததெல்லாம் இல்லை என்ன மம்முட்டின்னு தெரியல இன்னும் இப்போ நல்லா வெளிச்சம்லாம் இருக்குது அப்படியே பார்க்குறாரு அவரை பார்த்துட்டு தப்பாக நினச்சிக்கா தப்பாக நினச்சிக்கா அதை வச்சுக்க அப்படிங்கிறார் வச்சுக்கன்ட்டு உள்ளே போயிடுறாரு அவர் போனது ஒரு மம்முட்டி பிரித்து பார்க்குறாரு அது நஞ்சு பல்வேறு ஓட்டை விழுந்த எந்த கடையிலேயே டீயே குடிக்க முடியாத ஒரு ரெண்டு ரூபா நோட்டு மம்முட்டி அந்த அத்தியாயத்தை முடிக்கிறாரு நான் இதுவரை நாலு தேசிய விருது வாங்கிட்டேன் ஆனால் இந்த நாலு தேசிய விட ரொம்ப முக்கியமான விருதை நான் பாதுகாக்கிறது அந்த நோட்டை நோட்டத்தான் அப்படின்னு இது வந்து அந்த மூன்றாம் பிரிகளில் ஒரு அத்தியாயம் அப்போ மம்மூட்டிங்கிற ஒரு நடிகன் ஒரு மெகாஸ்டார் யாரோ ஒருத்தர் நினச்சிக்கிட்டு இருந்தால் அவர் இல்லை தனக்கு திரையில் சொல்ல வாய்ப்பு இல்லாத ஒன்றையெல்லாம் தன் நூலின் மூலமாக மம்முட்டிக்கு சொல்ல வாய்ப்பு ஏற்படுது மம்மூட்டி என் கவனத்தில் வேறொரு மம்முட்டியை தெரிஞ்சிடறாரு எனக்கு மம்முட்டி இப்போ பார்த்தாலும் இப்போ ராமுடைய பேரன்பு படம் பார்த்து ஒரு மிக பிரமாதமான ஒரு படம் எனக்கு அந்த படம் பார்க்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் பிரமாதமாக நடித்த பொழுதெல்லாம் அவர் நாலு தடவை தேசிய விருது வாங்கினான்னு தோணலை ஒரு மிகச்சிறந்த மனித நேராக இருந்து இவன் ரெண்டு ரூபா வாங்கினவரில்லை செல்லாத ரெண்டு ரூபா வாங்கினவரில்லை அப்போ நல்லா தானே நடிப்பான் தாள் அப்படி தான் இருந்துச்சு அப்போ மம்முட்டியுடைய குணம் அந்த ரெண்டு ரூபாயோட சேர்த்து நான் பார்க்குறேன் இது எல்லாமும் புத்தகம் படிப்பதால் ஏற்படுகிறது புத்தகம் படிக்கிறதுனால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்க மனுஷனை இன்னும் மேலும் அன்போட மேலும் நேசத்தோடு பார்க்க முடியுது புத்தகம் படித்தா அறிவு வருமா வராது அறிவு வந்தால் நல்லது வரல ஒரு பிரச்சனை இல்லை காரணம் அறிவால் ஒரு பயனும் இல்லை இந்த நாட்டில் உலகத்தில் அறிவால் என்ன பயன் ஆனால் அவன் அறிவு இல்லாமல் தான் இருப்பான் இருந்துட்டு போகிறானே மக்கா மக்கா இருக்க அழகு இல்லையா அப்படிங்கிற அன்பு அவன் மேலே செலுத்துகிற அறிவு உனக்கு வரணும்னா நீ புத்தகம் படிக்கணும் நான் உலகத்தில் எவ்வளோ பெரிய சிறந்த அறிவாளி தெரியுமா நான் என்னவெல்லாம் படிச்சிருக்கேன் தெரியுமா நான் கம்பராமே எப்படிலாம் தலையில பத்தாயிரம் பாட்டு மனப்பாடமாக சொல்லுவேன் தெரியுமா அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் பெருமை இல்லை நீ பத்தாயிரம் பாட்டை மனப்பாடம் பண்ணி கடைசியில் என்ன செய்வே ஒரு செல்ஃபோனை தட்டி விட்டு மொத்த மரியாதையும் போயிடும் நீ மனப்பாடம் என்ன பண்ணுறது நாற்பத்தஞ்சு ஆண்டு காலமாக கட்டி காத்த இமேஜ் ஒரே ஒரு செல்போனை தட்டி விட்டு போச்சே இல்லையா பத்தாயிரம் பாட்டு படித்து மனம் விசாலப்படாமல் நீ படித்தா என்ன படிக்கலைண்ண அப்போ எதுவுமே நமக்கு மண்டைக்குள்ளே ஏறலை மனசுக்குள்ளே இறங்கலை அது மனப்பாடம் பண்ணப்பட்டிருக்கு புத்தகம் படிப்பதால் சக மனிதன் மேல் அன்பு கொள்ள முடியும் அன்பு மட்டும்தான் நிலையானது அப்படி தான் இருப்பான் நான் மோசம் நான் நல்லவனா நூறு விழுக்காடு நேர்மையானவனா நான் நல்ல எப்போ நல்லவன் யாராவது பக்கத்தில் நிற்கும் என்னை பார்த்துக்கிட்டே தான் நான் நல்லவேன் யாருமே பார்க்க ஆள் இல்லை சிசிடிவி இல்லைன்னா நல்லவனா அப்படி இருந்தால் தான் நான் நல்லவேன் சிசிடிவி கிடையாதுப்பா யாரும் பார்க்க மாட்டாங்கப்பா நீ என்ன மேலாம் செய்யலாம்ப்பான்னு சொல்லுங்கள் அப்போவும் நான் இருந்தால் நான் நல்லவேன் அப்படி யாரும் இல்லவே இல்லை அவங்க இனிமேல் தான் பிறக்கணும் அவன் பிறக்க போகிறதும் இல்லை எல்லாரே பாத்திரங்களும் அவரவர்களுக்கான நசுக்கல்களோடு தான் இருக்குங்க அந்த நசுக்களோடு தான் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் எல்லோரையும் அப்போ இந்த மனம் விசாலப்படுவதற்கு படிக்க வேண்டியது இருக்குது படிக்கிற வாய்ப்பை அடுத்த தலைமுறைக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது இருக்குது எல்லாரும் தொடர்ந்து வாசிப்போம் நேசிப்போம் அன்போடு வாழ்வோம் நன்றி வணக்கம்